ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எப்படி ஃபிக்ஸட் பில்லாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சவுதி அரேபியா எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். அதே ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம இதுலேயும் இந்த ஃபிக்ஸட் பில்லாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம இப்போ மந்த்லி மந்த்லி பில் பே பண்ணுவோம். ஒவ்வொரு அதாவது ரீடிங் என்ன ரீடிங் வருதோ அதுக்கு நம்ம பில் பே பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கும், ஃபிக்ஸட் பில்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் பில் வந்து நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த ஆப் மூலமாகவே நம்ம பண்ணலாம். ஈவன் நம்ம வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமே டைரெக்டாக நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். குயிக் சர்வீஸ்லேயே நீங்கள் அப்படி சைடில் ரோல் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸட் பில்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் காமிக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃபிக்ஸட் பில்லுக்கு மாற்றலாமா இல்லையாங்கிறது அதில் காமிக்கும். ஸோ அது என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன டேட்லேருந்து எண்ட் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு அதில் காமிக்கிறாங்க. அண்ட் எஸ்டிமேட்டட் ஃபிக்ஸட் அமௌண்ட் என்னங்கிறதும் அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஓகேனா அதில் வந்து நீங்கள் அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் பில்லாக மாறிடும். ஃபிக்ஸட் பில்லை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபிக்ஸட் பில்னா என்னங்கிறது என்ன, அது எப்படி கேல்குலேட் ஆகுங்கிறத தெரிஞ்சுட்டு அதை வந்து பண்ணுங்கள். இதுலேயே வந்து எஃப்ஏக்யூன்னு கடைசியாக ஒரு இது இருக்கும், அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் பில்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன டவுட் இருக்குதோ அது எல்லாமே அதில் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் பில் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக எவ்வளோ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து ஒரு 5000 ரியால் வந்து நம்மளுக்கு பில் வந்திருக்கு டோட்டலாக அப்படின்னா, அதை வந்து சராசரியாக டிவைட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுபோல் இப்போ நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதில் அந்த அமௌண்ட்டையும் விட நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பில்லுலேருந்து லெஸ் ஆகி புது அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸட் பில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படினாலுமே நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து என்ன கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி வின்டர் சம்மர் ரெண்டுமே வந்து தான் நம்ம ஒரே அமௌண்ட்டு தான் பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நார்மல் பில்லு தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபிக்ஸட் பில்லில் இருந்தது, ஆனால் அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதால நார்மல் பில்லுக்காகவே மாற்றிக்கிட்டோம். இப்போ ஃபிக்ஸட் பில்லில் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இயர் தான் நம்ம போகிறோன்னு வைங்க, ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா லாஸ்ட் இயர் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம இப்போ பே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து அதை கல்குலேட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸட் பில்லேருந்து நம்ம நார்மல் பில்லுக்கு மாற்றும்போது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குதோ அது ஃபுல்லுமே நம்ம பே பண்ணிட்டு தான் நார்மல் பில்லுக்கு மாற்றுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி மந்த்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது மட்டுமே நம்ம பே பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா சம்மர் டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக வரும், வின்டர் டைமில் வந்து நம்மளுக்கு பில்லு வந்து பில் அமௌண்ட் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் பில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.